அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் வாத்தல், கூழ் ஊத்தல், அதனுடைய சின்ன ஒரு குறிப்பு மட்டும் சிறப்பு மட்டும் பார்ப்போம். அம்மனுக்கு வந்து 5 வெள்ளிக்குமே படைப்பாங்க. 5 வெள்ளிக்கும் அந்த ஆடி மாதம் முழுவதும் 5 வெள்ளிக்கும் சிறப்பாக இருக்கும். எல்லா வெள்ளிக்குமே எல்லா அந்தந்த கோயிலுக்கும் படைப்பாங்க. அப்படின்போது அம்மனுக்கு வந்து கூழ் ஊத்தல் பார்த்திங்கன்னா, இதில் வந்து என்னென்னாக்கா பணக்காரனும் எத்துன்னு வருவாங்க, இந்த பக்கம் ஏழையும் எத்துன்னு வருவாங்க, எல்லாமே எத்துன்னு வருவாங்க. சாமமாக எல்லோரும் கொண்டாந்து கூழ் கொடுத்த வைப்பாங்க. கூழ் கொடுத்த வச்சோன்னே அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பெரிய டபாலாக இருக்கும். எல்லா கூழ் கொடுத்தையும் அதில் ஊற்றுவாங்க. பணக்காரி ஏழை அவங்க இவங்க எல்லா கூழும் பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. எல்லா கூழும் ஒன்றா ஊற்றி அம்மனுக்கு உகந்தது என்னது வேப்பிலை, வேப்பிலை பறிச்சாந்து அந்த இதில் போடுவாங்க. கூழில் போட்டு கூழில் போட்டோடனே அம்மனுக்கு உகந்த சாப்பாடாக ஆகிப்போகுது. அது அதை எடுத்து படைச்சி கிழித்து எல்லாம் எல்லாருக்கும் ஊற்றுவாங்க. அந்த கூழை யார் வேணாலும் ஏழையும் சாப்பிட்லாம், பணக்காரனும் சாப்பிட்லாம், இல்லாதவங்களும் சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்லாம். அது சாமிக்கு உகந்த உணவாகிப்போகுது. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இவ்வுலகில் எந்த பாகுபாடும் இன்றி எல்லோரும் சமமாக இருக்கணும், எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும், இந்த உலகத்தில் எல்லாம் சிறப்பாக வாழணும்ன்ற அடிப்படையில் தான் அந்த கூழ் படைக்கப்படுகிறது. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.